அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் பிலிப்பு சபையார் பிரகாசிக்கிறவர்களாயிருந்தார்கள் அதாவது அப்ரிசியேட் பண்றார் பவுல் பொதுவா அந்த பிலிப்பு சபையார் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய சாட்சி நல்லா இருந்துச்சு அவர்கள் உலகத்தில் பிரகாசிக்கிற மக்களாக இருந்தார்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அவர்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டார்கள் ஆக ஜீவ வசனமாகிய வேத வசனத்தை பிடித்து கொண்டதுனால அவர்கள் இருண்ட உலகத்திலே அவர்கள் சுடர்களை போல பிரகாசித்தார்கள் இந்த பிடித்து கொண்டு அப்படின்னா அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு போய் பார்த்தால் விடாமல் உறுதியாய் பிடித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த பொல்லாத உலகத்தில் இந்த உலகத்தாருக்கு முன்பு நாம் பிரகாசிக்கணும்னா ஜீவ வசனத்தை விடவே கூடாது விடாமல் உறுதியை எந்த அளவுக்கு பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிரகாசிப்போம் ஏன்னா வேத வசனத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் 119 சங்கீதம் 105 என்ன சொல்லுதுங்க உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் ஆக பாதைக்கு தீபமா வெளிச்சமா இருக்கிறதுனால நம் கால்களை இது உறுதிப்படுத்துகிறது இடறி போகாதபடிக்கு காத்து கடைசி வரை ஓடவும் இந்த உலகத்தார் மத்தியில பிரகாசிக்க செய்வது கர்த்தருடைய வேத வசனம் ஒரு கிறிஸ்துவன் எப்படி பிரகாசிக்க முடியும் தான் சொந்த வெளிச்சத்தில் பிரகாசிக்க முடியாதுங்க அவன் படித்த படிப்பு நமது ஞானம் நமது கல்வி நமது அறிவு நமது அனுபவம் நம்ம திறமை இதான் நம்ம சொந்த வெளிச்சம் இதில் நம்ம பிரகாசிக்க முடியாது ஆக நம்ம எப்போ பிரகாசிக்கும் நம்ம வெளிச்சத்தில் அல்ல நமக்குள் இருக்கிற இயேசுவின் வெளிச்சத்திலே பிரகாசிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்கலாம் அநேக நெருக்கத்தின் பாடுகமத்தில் இருக்கிறார் உங்களுக்கு வேத வசனம் எப்படி அது பலம் உள்ளது அது மிகவும் சக்தி வாய்ந்தது வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானம் பண்ண தியானம் பண்ண பலகீனமா இருக்கிற நீங்க பராக்கிரமசாலியா மாறுவீங்க இதை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி உலகத்துல நீங்கள் எதை கொண்டு பிரகாசிக்க முடியாது வேத வசனத்தை கொண்டு நீங்க பிரகாசிப்பீங்க உங்கள் முகங்களை காத்த அநேகருக்கு ஆக வெளிப்படுத்துவார் உங்களுக்கு திறமைகள் வெளிவரும் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை காத்த செய்ய போகிறார் ஹலலூயா ஹலலூயா